விசாரணை கைதி விக்னேஷ் லாக்அப் மரணம் வழக்கு சிபிஐக்கு விசாரணைக்கு மாற்ற வேண்டும் என்று சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். விசாரணை கைதி விக்னேஷ் லாக்அப் மரணம் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். கடந்த 19ஆம் தேதி புரசைவாக்கம் கெல்லி சிக்னல் பகுதியில் போதைப்பொருள் வைத்திருந்ததாக விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட விக்னேஷ் காவலர் தாக்கியதால் உயிரிழந்ததாகவும் அவரது மரணத்தில் மிகப்பெரிய சந்தேகம் எழுந்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். எனவே இந்த வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைத்து தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் வலியுறுத்தினார். விக்னேஷ் குடும்பத்திற்கு 50 லட்சம் ரூபாய் இழப்பீடும் குடும்பத்தில் உள்ள ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்தார். முன்னதாக கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து எதிர்க்கட்சித் தலைவர் பேசும்போது பேரவை நேரலை திட்டமிட்டு துண்டிக்கப்பட்டது. கடந்த வாரமும் எதிர்க்கட்சித் தலைவர் பேசும்போது முதலில் ஆடியோவை துண்டித்து பிறகு காட்சிகளையும் துண்டித்தனர். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகளின் குரலை ஒடுக்கும் வகையில் திமுக அரசு செயல்படுவதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் திமுக கூட்டணி கட்சி உறுப்பினர்கள் பேசும்போது நேரலை சரியாக வழங்கப்படுவது எப்படி என்றும் மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்.